ஹிருதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணித நாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராவானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்ததிக்வாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரோ மே பவது பரமபக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜபிருங்கராஜம் வேதாந்தலக்குணமுனீந்திர கிருபாத்தபோதம் த்ரையந்த தேசிகேதீந்திர சடாரிமூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிம் ஆஶ்ரயாமஹம் ஸ்ரீ தேசிகனுடைய அவதாரமே பலவிதமான கிரந்தங்களை லோகத்தில் அருளி செய்யறதுக்காக. அதனாலதான் திருமணி ஆழ்வாரை கொண்டு அவதாரம் பண்ண வைக்கிறார். பெருமாளுடைய அவதாரம் இது. ஸ்ரீ வெங்கடேஷா அவதாரோயம் தத் கண்டாம்சோதவா பவேத் யதீந்திராம்சோ தவேத்தேவம் அப்படிங்கிறார். தேசியனுடைய அவதாரம் வெங்கடேசனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லலாமா, அவருடைய கண்டையினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல யதீந்திர ராமானுஜருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். மூணு விதமாயும் சொல்லலாம். மூணு அம்சமும் கலந்த ஒரு அவதாரம் இது. அதுல கண்டையினுடைய அவதாரம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக தான் பலவிதமான கிரந்தங்களை எல்லாம் பண்றார். நல்ல சப்தம் கண்டைக்கு இருக்கிறபடினால திருமணிக்கு நல்ல நாதம் இருக்கிறது. அப்படினால சுவாமி தேசிகனுக்கும் நல்ல நாதம் இருக்கு. தேசிகனுடைய கிரந்தங்கள் தான் இன்னைக்கும் நமக்கு உஜ்ஜீவனமா இருக்கு, உபஜீவனமா இருக்கு. அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆத்ம யாத்திரை நடத்தின்னு இருக்கோம். தேக யாத்திரையில் நமக்கு தாரகமாக இருக்கு. நம்ம அனுபவிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு. இத்தனையும் இத்தனை ஸ்தோத்திரங்களையும் இத்தனை வாத கிரந்தங்களையும் தேசியன்கிட்டருந்து பெருமாளே வரவழைக்கிறார். அவதாரமே அதுக்காக தான். இந்த கூட ஒன்று ஒன்று பின்னாடியும் பெருமாளுடைய ஒரு ஒரு லீலை இருக்கு. முன்னாடி நம்ம பார்த்தபோது திருவேந்திபுரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் ஏழி இருந்தபோது அங்கே எப்படி கருத்மானுடைய அனுகிரகத்தினாலே, கருத்மானுடைய நியமனத்தினாலே கருட வஞ்சாசத் பண்ணார். ஹைகிரீவனுடைய அனுகிரகத்தினாலே எப்படி ஹைகிரீவ ஸ்தோத்திரம் அருளி செய்தார். தேவநாதனுடைய அனுபவத்தினாலே எப்படி தேவநாயக பஞ்சாசத்தெல்லாம் அருளி செய்தாரோ, தேவநாயகனே திருப்பி அவரை வளைச்சு தன்னுடைய இடத்துக்கு கூட்டுன்னு வந்து மங்களாசாசனம் பண்ண வச்சார். அதே மாதிரி பரமத பங்கம் அப்படின்னு அருளி செய்தார் அப்படின்னு பல விஷயங்கள்லாம் வரிசையாக பார்த்துன்னு வரோம். இப்போ திருவேந்திபுரம் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணப்புறம் அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி தேசிகன் வந்து திவ்யதேச யாத்திரையாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பல ஊரில் போய் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போகணும். அவருடைய சொந்த ஊர் அதுதான். அதனால் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். திருவேங்கடமுடைய அனுகிரகம்தான் தேசிகனுடைய அவதாரம். காஞ்சிபுரம் பெருமாளுடைய அனுகிரகம்தான் தேசிகனுடைய வாசம். திருவேந்திபுரம் பெருமாளுடைய அனுகிரகம்தான் தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் ஆரம்பம். மறுபடியும் காஞ்சிபுரம் போகிறார், மறுபடியும் திருமலைக்கு போகிறார். ஸ்ரீரங்கநாதன் ஒரு பெரிய லீலையை நடத்த போகிறார். ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய லீலையாக தேசிகனை தன் பக்கம் கூட்டு வச்சுண்டு வெளியில் எங்கேயும் அனுப்பாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கக்கூடியவர். இதெல்லாம் விசேஷமாக வரப்போகுது. இப்போ திருவேந்திபுரத்தில் 9 கிரந்தங்கள் அருளி செய்துட்டு அதுக்கப்புறம் பரமத பங்கம் அப்படிங்கிறதெல்லாம் அருளி செய்துட்டு அங்கிருந்து கிளம்பி அவர் திவ்ய தேசங்களெல்லாம் மங்களாசனம் பண்ண போகிறார். திருவேந்திபுரத்திலே இருக்கலாம், அதுவும் விசேஷம்தான். அங்கேயே ஒரு நாயிகா பாவத்தில் தேசியன் எழுதியிருக்கார். வேறு எந்த ஊர்லேயுமே கிடையாது, எந்த ஆச்சாரியனுக்கும் கிடையாது. திருவேந்திபுரத்தில் மாத்திரம்தான் அந்த நாயிகா பாவத்தினால அனுபவிச்சு இருந்துட்டுருக்கார். நாயிகா பாவத்தில் என்னங்கிறதா, அது விஸ்லேஷத்தை பொறுக்காது, பகவானை பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாயிகா. எப்படி பராங்குஷன் பரகாலன் நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலையும் திருமங்கையாழ்வார் நாயிகா பாவத்திலையும் பார்த்தோம்னா விஸ்லேஷபோகங்கிறது தனியாக இருக்கு. அதை பிரிய முடியாமல் ஆற்றாமையினால பேச பாசுரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ,
அதுலதான் பக்தி நிறைய வெளிப்படுறது. அப்போ சிருங்காரத்துல சம்போக சிருங்காரம் விப்ரம்ப சிருங்காரம்னு ரெண்டு உண்டு. அந்த ரெண்டையுமே நாயிகா பாவத்தில் இருந்து அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகனும். அப்படி அனுபவிச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா திருவேந்திபுரம் தேவநாதன் கிட்ட இவருக்கு இருந்த ஒரு நாயிகா பாவம், அது நம்ம வார்த்தையினாலே சொல்ல முடியாது. அப்போ ரொம்ப அனுபவம் ரொம்ப அதிகம். இப்போ நீ அங்கிருந்து கிளம்பினார் அப்படின்னா, அவர் பல ஊர்களில் இருக்கிற எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிளம்புறவர் அங்கங்கே திருவேந்திபுரம் பெருமானை தான் சேவிக்கிறார், அவருடைய விபூதி அப்படின்னு நினைக்கிறாராம். எப்படி ஆனால் முன்காலத்திலாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா, அதுக்கப்புறம் புருஷனுடைய கிரகத்துக்கு போகிறதுக்கு நாளாகும். ஒரு 10 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 10-14 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 18 வயசுலாம் கிட்டத்தட்ட புருஷனுடைய கிரகத்துக்கு போவா. நடுவில் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அந்த 4-5 வருஷம் அப்பப்போ புருஷனையோ இல்லை புருஷனை சேர்ந்தாலோ அவளுடைய கிரகத்துக்கெல்லாம் நடுவில் நடுவில் இப்படி அந்த குழந்தை போயிட்டு வரும். ஏதாவது விசேஷம்னாலோ கல்யாணம்னாலோ இல்லை கார்த்திகைனாலோ இல்லை தீபாவளினாலோ இப்படி இப்படி இந்த குழந்தை அங்கங்கே போயிட்டு வரும். அந்த புருஷனை சேர்ந்த விபூதிகள் அவனுடைய சொந்தக்காரால் யார் யார் எங்கெங்கே இருக்காளோ அங்கங்கெல்லாம் இந்த குழந்தை போயிட்டு வரும். கடைசியில் போய் புருஷனோடு சேர்ந்து இருந்து குடுத்தலம் நடத்தும். அதே போல் இப்போ இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, திருவேந்திபுரம் தேவநாதனோட கல்யாணம் ஆயிருக்கு, நாயகியாக இருக்கார். கடைசியில் பெருமாள் கூட்டுக்கு போகிறார், அதுதான் கடைசி அந்திமத்தில் பெருமாள் கூட்டுக்கு போகிறார். அப்போ நடுவில் இருக்கிற கொஞ்ச காலம் இது, அந்திமத்தில் சீவை குண்டத்துக்கே கூட்டுக்கு போகிறார், நடுவில் இருக்கிற கொஞ்ச காலம் அந்த பெருமானை சேர்ந்த இடத்தெல்லாம் போகிறாராம், அங்கங்கே போய் அனுபவிக்கிறாராம். இந்த குழந்தை மாதிரி கல்யாணமான குழந்தை மாதிரி என்ன சொல்லுவார், எல்லா ஊரும் அப்படியே போகணும்னு ஆசைப்படுவா. அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிரை புல் தனிப்பாகன் அவுணர்க்கென்று சலம் புரிந்தங்கு அருளில்லா தன்மையாளன் தானுகந்த ஊரெல்லாம் தன் தாழ் பாடி அப்படிங்கிறார் திருமங்கியார். தான் உகந்த ஊரெல்லாம், அவன் உகந்து எந்தெந்த ஊர்ல இருக்கானோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்காரான். அடி பூங்கோவலு தொழுதும் போது நெஞ்சேன்னு வரும் இந்த பாட்டே திருக்கோவலூர் பாட்டு திருநெடுந்தாண்டகத்துல. அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிரைப்புள் தனிப்பாகன், அவன் பெருமாளுடைய கைகள் இருக்கே அதுல ஔதாரியத்தோடு கூட நிறைய கொடுக்குறானா. அலம் புரிந்தங்கிற போரும் போரும்னு சொன்னா இன்னும் இன்னும் கொடுக்குறானா, அவன் போரும்னு சொன்னா கூட இன்னும் கொடுக்குறான், அதிகமாக கொடுக்குறான். அப்படி எம்பெருமானுடைய குணங்கள்லாம் இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமானை சேர்ந்த பல திவ்ய தேசங்கள்ல இவர்கள்லாம் யாத்திரையா போய் அனுபவிப்பான். கடைசியில் ஸ்ரீ பரமபத யாத்திரா, வைகுண்ட யாத்திரா, அங்கே போய் நித்தியவாசம், இதுதான் இவருடைய வாழ்க்கை. அதனால் திருவேந்திபுரத்துலேருந்து போகணும் அப்படின்னு இவர் கிளம்புறார். ஒரு பக்கம் பார்த்தா அந்த பெருமாளை விட்டு போகணுமேனு கஷ்டம்தான். ஏன்னா அப்படி ஒரு நாயிகா பாவத்தில் மும்மணி கோவை அருளி செய்தார், நவமணி மாவை அருளி செய்தார், அச்சுத சதகம் அருளி செய்தார், எங்கே பார்த்தாலும் நாயிகா பாவம் இருக்குது, பந்து இருக்குது, கடல் இருக்குது, அம்மானை ஊசல் இதெல்லாமே நாயிகா பாவமா. பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் இந்த 5 பிரபந்தம் அருளி செய்தார். இந்த 5 இப்போ கிடைக்கிறது இல்லை, ஆனால் இந்த 5 நாயிகா பாவத்தில் அருளி செய்ததுன்னு சொல்லுவா. ஏன்னா பந்து கடல் எல்லாமே ஒரு நாயிகைகளுக்கு தான் உண்டு. என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி அப்படிங்கிற அம்மாழ்வாருடைய பாசுரத்தில் மின்னடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வது என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி அப்படிங்கிறார். என்னுடைய பந்தும் கடலும் அப்படின்னு அவர் சொன்னதை வச்சுதான் சுவாமி தேசிகன் பந்து கடல் ரெண்டு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி அப்படிங்கிறார் ஒரு நாயிகா. நம்மாழ்வாரே நாயிகா பாவத்தில் மின்னடை மடவார்கள் அருளி செய்கிறார். இந்த பிராட்டி இந்த நாயிகா அவர் ஒரு பந்து வச்சுருக்கார், ஒரு கடல் வச்சுருக்கார். கடல் அப்படின்னா 5 காய்கள், அது 5 காய்களை வச்சு விளையாடுற விளையாட்டு, அது சின்ன சின்னதாக காய்கள் இருக்கும், குபேராட்சி அப்படின்னு சமூகத்தில் எழுதியிருக்கார். பந்து அப்படின்னா லீலைக்காக அவள் ஒரு பந்து கையில் வச்சுருக்கார். அதில் பல விதமான வர்ணங்கள்லாம் இருக்கான், பல விதமான கலர்கள்லாம் இருக்குது.
நிறைய நூலெல்லாம் போட்டு சுற்றி இருக்கு. அந்த பந்து கடல் இது ரெண்டும் இந்த நாயகி கையில் வச்சுட்டு இருக்காளாம். அன்னம்மாழ்வார் பாசுரத்தில் இது ஊழல் பாசுரம், இது மின்னடை மடவார்கள் ஆரம்பித்து ஊழல் திருவாய்மொழி இது. அதாவது ரொம்ப நாள் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கார் இந்த நாயிகா. பெருமாள் வருவானான் காத்தன் இருக்கா, கண்ணன் வருவானான் காத்தன் இருக்கிற ஒரு ஆயர்குல பெண்ணுவ தூதர்களையெல்லாம் விட்டு அனுப்புகிறார். இதுக்கு முன்னாடி திருவண்ணூரில் தூதர்களையெல்லாம் விட்டு அனுப்பிச்சிருக்கா, ஆனால் அப்பவும் பெருமாள் வரலை. இத்தனை ஆயும் கண்ணன் வரலையே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்து, ஓஹோ நான் ரொம்ப நீச்ச, நான் ரொம்ப தாழ்ந்தவள், அவனுடைய பிரேமத்துக்கு பாத்திரமானவாள்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கா போல இருக்கு, அதனால்தான் என்கிட்ட அவன் வரமாட்டேங்கிறான், என்கிட்ட முகம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்போது ரொம்ப கோபம் ஒரு பக்கம், ரொம்ப கோபத்தோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் தன்னுடைய தோழிகளையெல்லாம் பக்கத்தில் வச்சுண்டு, தன்னுடைய கிளிகள், அவன் வளர்க்குற கிளிகள்லாம் இருக்குது, அவன் வளர்க்குற பூவைகள்லாம் இருக்குது, இன்னும் சில பொம்மைகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுண்டு, ஒரு பக்கம் மனசில் கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் கோபமான கோபம் இருக்குது, முகம் கொடுக்க மாட்டேங்கிறானேன்னு கோபமான கோபம். அதனால் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த கிளிகள்கிட்டலாம் சொல்லிட்டான், இனிமேல் கண்ணன் வந்தால் கூட தப்பி தவறி கூட அவனை ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, அவன் வந்தால் வந்த வழியே திரும்பி போகட்டும், நம்ம கண்ணால் அவனை பார்க்கக்கூட கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டானா, அவகிட்டையும் சொல்லி வச்சுட்டா கிளிக்கிட்டையும், கண்ணன் வந்தால் கூட ஒன்றும் வாயை திறக்கக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது, அவனை பார்க்கக்கூட கூடாது, கம்பீரமாக நிற்கணும், திரும்பி நிற்கணும் அப்படின்னு இவள் அப்படி இருக்க, அப்போ கண்ணன் என்ன பண்ணான், இவளுடைய பிரிவை சகிக்க முடியாமல் ரொம்ப நாள் ஆச்சே இவளை பிரிஞ்சு அப்படின்னு இவளை காட்டிலும் அதிக கஷ்டத்தோடு கூட கண்ணன் நேரம் அங்கேருந்து வரான். வந்து இவகிட்ட பேசலாம் அப்படின்னா இவள் கம்பீரமாக அப்படி முகத்தை திருப்பிட்டு நிற்கிறாளே தவிர முகம் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறா. சரின்னு இவளுடைய தோழிகளை எல்லாம் புருஷகாரமாக வச்சுண்டு அவளை வச்சுட்டு இவகிட்ட பேசலாம் அப்படின்னா அவர்கள்லாம் இவளுக்கு மேலே இருக்காளாம், இவளுக்கு மேலே அவன் இவளை காட்டில் இன்னும் மோசமாக அவர்கள் இன்னும் முகத்தை திருப்பிட்டு இருக்கான். சரி, இவள் வளர்த்த அந்த கிளிகளை எல்லாமாவது பிடிச்சிட்டு அந்த கிளிகளை பேச வச்சு அது மூலம் இவள்கிட்ட நம்ம சென்று அணுகலாம் அப்படின்னு பார்த்தான். ஆனால் அந்த கிளிகள் பூலைகள் இதெல்லாம் கூட கண்ணனை பார்த்த உடனே வாயடைக்கிறது, வாயை திறந்து எதுவும் பேசாமல் இருக்கு. அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கண்ணன் பார்த்தான். இவளோட பேசாமல் இருக்கவும் முடியாது, இவளை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவனுக்கு ஆத்ம தாரணம் பண்ண முடியாது, கண்ணால் அதை சகிக்க முடியாது, பொறுக்க முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட பக்தர்களை விட்டுட்டு இப்படிப்பட்ட பாகவதர்களை விட்டுட்டு அவனாலேயே தரிக்க முடியாதான், இவளுடைய கட்டாட்சம் இல்லாட்டா அவனுக்கு அது பெரிய ஒரு இழவு மாதிரி நிற்கிறான். அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது பக்கத்தில் ஒரு பந்து இருக்கு, ஒரு கடல் இருக்கு, ஒரு பந்து இருக்கு, கடல்னா அஞ்சு காய்கள் இருக்கு. கண்ணன் மெதுவாக அந்த பந்தையும் அந்த கடல்களையும் கையில் எடுத்துட்டு விட்டானான், எடுத்து கையில் வச்சுட்டு அந்த பந்தை மெதுவாக தடவி கொடுக்குறான் அவளுடைய பந்து அது, அதனால் அது மெதுவாக தன்னுடைய கையினால் தடவி கொடுத்து அதை ஸ்பரிசித்து பார்த்து அதையே நல்லா கண் வைக்காமல், அதாவது வெச்ச கண் வாங்காமல் அதையே திருப்பி திருப்பி பார்த்து அதையே மூக்கால் முகர்ந்து பார்த்து அதையே கண்ணில் ஒத்திண்டு அதையே கையில் வச்சுண்டு அதையே தன்னுடைய உடம்புல எல்லாம் இப்படி தடவிண்டு அதுவே ஒரு பெரிய லாபமாக நினச்சிட்டு இருக்கான். அந்த பந்து அந்த கடல் இது ரெண்டு கிடச்சதே போருமே அப்படின்னு அதை வச்சுருந்தாவது இவள்கிட்ட நம்ம பேசலாம் அணுகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை தழுவி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ இவனை பார்க்கிறாள், கடைக்கண்ணாலே பார்க்குறான், ஓர கண்ணாலே பார்க்குறான், நேர பார்க்கல, இந்த பந்து வச்சுருக்கிறத பார்த்து கண்ணன் கிட்ட சொல்கிறான், என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகணும், பி எதுக்காக என்னுடைய பந்து நீ எடுத்துட்டு இருக்க, இது என்னுடைய பந்து தானே, இது கொடுத்துரு அப்படிங்கிறான். இந்த பிரணய வார்த்தை, இது நம்முடைய பந்து அப்படின்னு சொல்லலை, இது என்னுடைய பந்து அப்படிங்கிறான், என்னுடைய பந்தை கொடுத்துட்டு நீ போ அப்படிங்கிறா, என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகும் நம்பி அப்படின்னு. இந்த அழகா பிள்ளான் ரொம்ப அழகா வியாக்கியானம் சாதிச்சிருக்கார் இந்த இடத்துல, நிரவதிக சௌந்தரிய குணயுக்தர்களாய் உன் அருள் சூட பிறந்தவர்களுடைய பந்தும் கடலும் அல்லகான், இவை என்னுடைய பந்தும் கடலும் என்ன, கண்ணன் கிட்ட பேசுறாளாய்வோ, நீ இத்தனை நாள் யாரோட கூட இருந்தியோ, எந்த ஸ்திரீகள் கிட்ட அபிமானத்தோடு கூட அவ ரொம்ப அழகிகளா இருக்காள் அப்படின்னு அவகிட்ட அபிமானத்தோடு கூட யாருக்கிட்ட இருந்தியோ அவளுடைய பந்து இல்லை இது, இது என்னுடைய பந்து, என்னுடைய கடல் அப்படின்னு சொன்னாலாம்.
அதனால என்ன அப்படின்னு கேட்டான் கண்ணன். என்னுடைய பந்தியும் கழியும் எடுத்துட்டு நீங்க விளையாடுறத அவ பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாள். அவ பார்த்தா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா அப்படின்னா, கண்ணன் கேட்டால் அவ எப்படி பார்க்க முடியும், அவ இங்க இல்லையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு இந்த இவள் சொல்றாள், இல்லாட்டா என்ன, அவளுக்கு தெரியாதா என்ன, நீங்க வந்து போனதெல்லாம், இப்போ நீ இத்தனை நாளா என்னிடத்தில் வராமல் அங்க சில பெண்களிடம் போயிருந்த, அது எனக்கு தெரிஞ்சது இல்லையா, நான் பக்கத்தில் இல்லாட்டா கூட, அந்த மாதிரி அவர்களும் அவர்களுக்கும் அது தெரிஞ்சிடும், அதனால கட்டாயம் அவளுக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னா, சரி தெரியட்டுமே அதனால என்ன அப்படின்னு கேட்டா, அதனால என்னன்னா உன் அவ கடாட்சம் கூட பண்ண மாட்டா, நீ அவ கடாட்சமே முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இத்தனை நாள் அங்க இருந்த, ஆனால் நீ இங்கிருந்து போனால் உன்ன அவ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா, கண்ணன் சொன்னா, ஏன் நீ அதுக்கு பயப்படுவானே, உனக்கு என்ன அதனால, அப்போ உனக்கு நான் என்ன ஆனா உனக்கு என்ன, அப்ப என்ன நினைச்சு நீயே இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா, உங்ககிட்ட உறவால அப்படி சொல்லல நானு, உனக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, ஆனா உங்ககிட்ட கருணையினால நான் சொல்றேன், ஐயோ பாவம் நீ கஷ்டப்படுறியேன்னு கருணையை வச்சு சொல்றேனே தவிர ஏதோ உறவு உறவு கொண்டாடின் இருக்கேன்னு நினைச்சுடாத அப்படின்னா, கண்ணன் சொன்னான், அப்படின்லாம் இல்ல, நான் என்ன அந்த மாதிரி அதிசங்கையெல்லாம் பண்ண வேண்டாம், நான் இங்க உன்னை பார்க்கணும் தான் வந்திருக்கேன், உன்னோட பேசணும் தான் வந்திருக்கேன், உன்கிட்ட ரொம்ப ஆசையோடு கூட தான் வந்திருக்கேன், உன்னை பிரிஞ்சு தரிக்க முடியாமல் தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னா, உடனே தெரியுமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன், என் பக்கம் உனக்கு இருக்கக்கூடிய ஸ்நேகமானது வெறும் பொய் தானே அப்படிங்கிறாள், வெறும் வீணா பொய் சொல்லிட்டு தானே இங்க வந்திருக்க அப்படிங்கிறா, உன்னே பொய்யான ஸ்நேகங்கிறது எனக்கு உண்டா, நான் யார்கிட்டையாவது பொய்யான ஸ்நேகம் பண்ணுவேனா அப்படின்னு கண்ணன் கேட்டான். அதுக்கு அவள் சொன்னா, நீ யார்கிட்டையாவது மெய்யான ஸ்நேகம் பண்ணுவியோ, எல்லா இடத்துலையும் பொய்யான ஸ்நேகம் தானே உனக்கு அப்படின்னு கேட்டாள். யார்கிட்டையாவது நீ மெய்யான ஸ்நேகம் பண்ணியிருந்தா எடுத்து சொல்லு, நான் அவகிட்ட மெய்யான ஸ்நேகம் பண்ணேன்னு சொல்லு, நான் நம்புறேன் அப்படின்னா, கண்ணன் சொன்னான், நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நான் போன அவதாரத்துல ராமாவதாரத்துல அசோகவனத்துல இருந்த சீதா பிராட்டி கிட்ட சத்தியமான ஸ்நேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த நாயகி சொல்றாளாம், அதுவும் பொய் தான் அப்படின்னுட்டா, நீ அந்த ஸ்நேகமும் வெறும் வஞ்சனை தான், பொய் தான் அப்படின்னா, பொய் நீ எப்படி சொல்ல முடியும், நான் தான் இலங்கையை போய் துவம்சம் பண்ணி அவளுக்காக கடல்ல அணையை கட்டி இலங்கையை போய் துவம்சம் பண்ணி அவளை கூட்டுன் இருக்கேனே, ஸ்நேகம் இல்லாட்டா இத்தனை காரியம் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னா, அதுவும் அது என்னை அகப்படுத்துகைக்கு செய்த வஞ்சனை என்னுமிடம் அறியேனோ, அதுவும் ஏமாத்தல் தான் விட்டா, அதுவும் என்னை அகப்படுத்துகைக்காக, இப்படி எல்லாம் சில பெண்கள் கிட்ட நடந்தாதான் இதோ இந்த நாயகி எல்லாம் நம்ம கிட்ட வருவாள், நம்மளே நம்புவார்கள் அப்படிங்கிறதுக்காக, எங்களை நம்ப வைக்கிறதுக்காக நீ பண்ண வஞ்சனை தானே தவிர, அதுவும் மெய்யான சத்தியமான ஒரு ஸ்நேகங்கிறது உனக்கு அங்கேயும் கிடையாது, அதெல்லாம் காட்டி என்னை ஏமாத்துறதுக்காக நீ பண்ண லீலைகள் தான், அது எனக்கு தெரியாதான், அதனால என்னுடைய பந்தும் கழலும் தந்து அங்கே போகும் நம்பி, என்னுடைய பந்தையும் கழலும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ இத்தனை நாள் எந்த பெண்கள் கிட்ட இருந்தேயோ அதே பெண்களிடையே போ அப்படின்னு கண்ணனை திருப்பி அனுப்புறானாம். தோகையா மயிலார்கள் நின்னருள் சூடுவார் செவியோசை வைத்தட ஆகள் போக விட்டு குழலூது போயிருந்தே அப்படின்னு அங்க போய் என்ன பண்றதுக்கு அடுத்தடுத்த பாட்டு ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள் இந்த இடத்துல. அப்ப என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அதை வச்சுட்டுதான் இந்த பந்து கடல் அப்படின்னு ரெண்டு பிரபந்தம் அருளி செய்யற. இதுக்கு சுவாபதேசம் அர்த்தங்கள்லாம் உண்டு. பந்து அப்படின்னா நம்முடைய சரீரம், என்ன நம்முடைய சரீரம் தான் ஒரு பந்து மாதிரி இருக்கு, காற்றடிச்ச பந்து மாதிரி இருக்கு, மேல வர்ணங்கள்லாம் இருக்குமா பந்துல, அது மாதிரி இந்த சரீரத்துல சுக்ல நீல வர்ணங்கள்லாம் இருக்கு, அதாவது சத்வரஜஸ் தமஸ் குணங்கள் இருக்கு, சத்வஜஸ்தமஸ் குணங்களை ரோஹித சுக்ல கிருஷ்ணமா சொல்லுவா, பல நிறங்களா உருவகப்படுத்தி சொல்ற வழக்கம் வேதத்துல. கடல் அப்படிங்கிறது அஞ்சு காய் வச்சு விளையாடுற விளையாட்டு, அது அஞ்சு காய்ங்கிறது அஞ்சு இந்திரியங்கள், இந்த நம்முடைய சரீரமும் நம்முடைய இந்திரியங்களும் எம்பெருமான் தன்னுடையதான் எடுத்துக்கிறானா, அதை வச்சுட்டு தான் ஒரு லீலை பண்றான், இது நம்முடைய சரீரமும் நம்முடைய இந்திரியமும் எம்பெருமானுக்கே ஆகணும், இது அது பெருமாள் தானே எடுத்துக்கிறார், அப்படி இல்லாத போது இது வீணா போயிடுது.
அப்போ இது இருந்து என்ன பயன் அப்படின்னு நினைச்சுன்னு கஷ்டப்படும் போது பெருமான் வந்து தானே எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது இதனுடைய சுவாபதேசம். ஆழ்வார் தன்னுடைய சரீரத்தையும் இந்திரிய பஞ்சகத்தையும் எம்பெருமான் விஷயத்துல அபிமானித்து அவன்கிட்ட வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதே அர்த்தத்துலதான் இந்த பந்து கடல் அப்படின்னு ரெண்டு பிரபந்தம் அவதாரம் பண்ணிது. அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் பாடுற பாட்டு தான். ஊசல் ஏசல் அப்படிங்கிற ஊசல்ங்கிறது ஊஞ்சல். அப்ப அதுவும் நாயகியும் நாயகனும் சேர்ந்து இருந்து ஊஞ்சல் உற்சவம் பண்றது. ஏசல்ங்கிறது ஏசி பேசுதல், அதுவும் பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம் அப்படின்னு ராமாயணத்துல வர மாதிரி பிராட்டி பெருமானை ஏசி பேசினா வருது ராமாயணத்துல. ஏசி சில வார்த்தைகள்லாம் பேசினாராம். ஒரு நாள் கூட பெருமானை எடுத்தெறிஞ்சு பேசாதவர், ஒரு கோபிச்சுட்டு பேசணும்னா என்னன்னே தெரியாதவர், பிரணயம் அதிகமா இருக்கிறபடினால அபிமானம் அதிகமா இருக்கிறபடினால சில வார்த்தைகள் பேசினார் அப்படின்னு வால்மீகி அழகா சொல்ற. பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம், ரொம்ப பிரணயம் அதிகமாச்சுன்னா அப்போ ஒரு உரிமை ஒன்று உண்டோ இல்லையோ, ஒரு சுவாதந்திரம் ஒன்று உண்டோ இல்லையோ, ஆசை அதிகமான இடத்துல உரிமையை எடுத்துட்டு ஏசலாம் இல்லையோ, ரொம்ப அபிமானம் நன்னா இருந்ததுன்னா அவளை திருத்தறதுக்காக அவளுக்கு சில விஷயம் சொல்றதுக்காக ஏசி பேசலாம் அப்படிங்கிறது உண்டோ இல்லையோ. அபிமானம் ஒன்றும் இல்லை, வெறும் தர்மம் மாத்திரம்தான் இருக்கு, பதி பத்னி அப்படின்னு இருக்காள் அப்படின்னா அப்போ ஏசி பேச முடியாது. ஏன்னா தர்மத்தின்படி ஏச முடியாது, தர்மத்தின்படி பத்தி பத்னியை ஏச முடியாது, பத்னி பசி பத்தியை ஏச முடியாது. ஆனா பிரணயாச்ச அபிமானாச்ச அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகான விஷயம் பிராட்டி பேசுற. கிந்த்வா மன்யத வைதேக பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாத்தனம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு ரொம்ப அழகான விஷயம் ராமாயணத்துல. எங்க அப்பா ஏமாந்துட்டார், ராமன்கிற புருஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னு பேசுற. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், புருஷ வேஷம் போட்டுருக்கிற ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா என்ன காட்டுக்கு அழிச்சுன்னு போனா பயப்படுறீர, காடு ரொம்ப பயமா இருக்குங்கிறீர, காட்டுல முள் இருக்குங்கிறீர, காட்டுல மிருகங்கள் சிம்மங்கள்லாம் இருக்குங்கிறீர, காட்டுல ராட்சசர்கள்லாம் இருப்பாங்கிறீர, என்ன காட்டுக்கு அழிச்சுன்னு போக மாட்டேங்கிறீர, நீர் என்ன ஆம்பளையா, காட்டுல எது இருந்தாலும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவன் தான் ஆம்பளை, நான் இருக்கேன் கவலைப்படாத நான் உன்னை கூட்டுன்னு போறேன் அப்படின்னு சொல்றவன் ஆண் பிள்ளை. ஆனா பயமுறுத்தி அங்க வராதம்மா, அங்க மிருகங்கள்லாம் இருக்கும், அங்க சர்ப்பங்கள்லாம் இருக்கும், அங்க ராட்சர்கள்லாம் இருப்பா, அங்க வேளா வேலைக்கு ஆகாரம் கிடைக்காது அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீரே. அப்ப ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், புருஷ வேஷத்துல ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளை இல்ல, அதை எப்படி சொல்றான்னு கேட்டா எங்க அப்பா ஏமாந்துட்ட, ஒரு புருஷனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்ட அப்படின்னு பிராட்டி பேசுற வாட்சி. அப்புறம் பெருமாள் காட்டுக்கு கூட்டுன்னு போனார். ஆனா இந்த வார்த்தை அழகான வார்த்தை, ஏன் இப்படி ஏசி பேசலாமா அப்படின்னு கேட்டா அதான் பிரணயாச்ச அபிமானாச்ச, அத்தனை பிரணயம் அத்தனை வால்லபியம் அத்தனை செல்வா பெருமாளும் கேட்டுக்கிறார். ஆனா இதுக்கு பரிகாரம் கடைசியில என்ன கேட்டா, ஜனஸ்தானத்துல 14,000 பேரை பெருமாள் ஒருத்தரானிந்து ஒரு 1.5 முகூர்த்தத்துல வதம் பண்றார். 14,000 ராட்சசர்கள் தேர்லையும் குதிரையிலையும் யானையிலையும் கத்தி கபடா வில்லு முதலாளதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். ஆனால் ஒரே ஒரு வில்லு மாத்திரம் கையில எடுத்துட்டு தரையில நின்றுண்டு தனி ஒரு ஆளாக தோலாத தனி வீரன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்து 14,000 பேரை வதம் பண்ணிட்டு வந்தப்புறம் அப்போ பிராட்டி நினைச்சு பாக்குறாராம், இத இவரை போய் ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் சொன்னோமே, இவர் ஒரு ஆண் பிள்ளையா அப்படின்னு சொன்னோமே, எங்க அப்பா ஏமாந்துட்டார் அப்படின்னு சொன்னோமே, அப்போ என்ன நீ காட்டுக்கு வா நான் எதுவானாலும் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லாம இப்படி பயமுறுத்துறீரேன்னு சொன்னோமே, இன்னைக்கு 14,000 பேர்கிட்டேருந்து நம்மளை ஒரு முகூர்த்தத்துல காப்பாத்தி கொடுத்தவர்னா தோக்கத்துல இவரை தவிர ஆண் பிள்ளை வேற யாரும் இருக்க முடியாது, அவன்தான் தோலாத தனி வீரன் அப்படிங்கிற தேசிகன். இங்கே சொல்ற ரகுவீர் கத்தியத்திலே அசகாய சூரான்னு வரும், அசகாய சூரா அனபாய சாகசா, அசகாய சூரன் சகாயம் தேவையில்லாத சூரனா, இவருக்கு கூட சகாயத்துக்கு யாருமே வேண்டாம், எக்கொன்னை கூட சகாயத்துக்கு வச்சுக்கலையே, எக்கொன்னா நிறைய பேர் வந்திருக்கா நீ கொஞ்சம் சகாயத்துக்கு வா இன்னும் கூப்பிடலையே, எக்கொன்னா நீ சீத்தைக்கு காவலரு நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 பேரை கொண்டுட்டு வந்தவர். அதனாலதான் தன் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகிங்கிற அப்படி பெருமாள் இவாளை சம்ஹாரம் பண்ணிட்டு பிராட்டியை காப்பாத்தி அப்படி வரும்போது
உத்கிருஷ்டா வைதேகி, ரொம்ப சந்தோஷப்பட்டாள். இவர் போய் அப்படி சொன்னோமேன்னு நினைச்சாலும் அப்படின்னு வரும். அதனால ஏசல், இது ஏசல்ங்கிறதும் பிரளய காரியம். அதனால பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு திருமங்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார்களுக்கெல்லாம் என்ன பிரணய பாவம் இருந்ததோ, சீதாதேவி ருக்மிணி பிராட்டியார் இவாருக்கெல்லாம் என்ன பிரணய பாவம் இருந்ததோ அத்தனையும் சுவாமி தேசியன் கிட்ட இருக்கு அப்படின்னு. பற்பிலமர்ந்த செய்யாள் படிகாட்டிய பண்புடை எம் விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமையல் பெற்றனமேன்னு வரும் மும்மணி கோவில. பற்பிலமர்ந்த செய்யாள் படிகாட்டிய, தாமரைப்பூவில் இருக்கும் லக்ஷ்மி தேவனுடைய படியை காற்றாளாம். அவர் இருந்த பிரகாரத்துல தேசியன் இருக்காராம். அதனால இத்தனை பிரணயத்தோடு இருக்கும்போது திருவேந்தபுரம் எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்போ அதை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போறதுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்டா, அதான் அத்தனை பிரணயம் இருக்கிறபடினால்தான் மனசு வந்தது. அங்கிருந்து நேர திருக்கோவலூர் போய் பெருமாள் சேவிக்கிறார். திருவேந்தபுரம் பக்கத்திலேயே இருக்கிற ஊர், நடுநாட்டு திருப்பதிகள் ரெண்டு திருப்பதி, ஒன்னு திருவேந்தபுரம் ரெண்டாவது திருக்கோவலூர், அங்கே திருவிக்ரம பெருமாள். கோபபூர் கதி பத்ராசாசன துஷ்ட திருவிக்ரமஹா அப்படின்னு அடுத்த திருநாமம் வருது. அதுக்காக தான் இத்தனை அவதாரிகையும். கோபபூர், கோபபூஹு அப்படின் பெயர், கோபாலபுரம், கோவலூர், திருக்கோவலூர். கோபன் அப்படிங்கறதுதான் கோவல், கோபாலன் அப்படிங்கறதுதான் கோவாலன் அப்படிங்கறதாய் கோவல் ஆயிருக்கு தமிழ்ல. கோபாலநூர் அப்படிங்கறதுதான் கோவலன், கோவலநூர் அப்படிங்கறதாய் கோவலூர் அப்படின்னு ஆயிருக்கு. ஆனா திருக்கோவலூர் அங்க பெருமாள் ஆயனார், ஆயன் கண்ணன். மூலவர் வந்து திருவிக்ரமன், உற்சவர் வந்து ஆயனார். அந்த பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு கிளம்புறார். காரணம் தான் சொன்னேன், ஏன்னா நாயிகா பாவத்தில் இருக்கிறவர் எப்படி கிளம்பினார்னா, நாயிகா பாவத்தில் இருக்கிறபடினால்தான் கிளம்பினார் அவர். நாயகிகள்லாம் தன்னுடைய நாயகனுடைய விபூதி இருக்கிற இடத்தெல்லாம் போய் அனுபவிக்கிற மாதிரி எம்பெருமான் ஏழு இருக்கிற இடத்தெல்லாம் போய் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பத்ராசாசன மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோவலூர் பெருமாள் சேவிக்கணும்னு ஆசையோடு கிளம்புறார். அங்க போய் நல்ல பாசுரங்கள்லாம் பாடணும், ஸ்லோகங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு மனசுக்குள்ள. ஏன்னா ஹைக்கிரோட அனுகிரகத்தினால நல்ல வார்த்தையெல்லாம் வந்திருக்கு. இப்போ திருக்கோளூர் போகும்போதே பெருமாள் எப்படி சேவிக்க போறோம் அப்படின்னு அதையெல்லாம் நினைச்சுட்டே போறாராம் இவர். எப்படியானா குச்சேலர் கண்ணன் எப்படி நாம சேவிக்க போறோம்னு நினைச்சுட்டே போன மாதிரி, அக்ரூரர் கண்ணனை எப்படி நாம சேவிக்க போறோம்னு நினைச்சுட்டே போற மாதிரி, திருக்கோவலூர்ல பெருமாளை எப்படி நாம சேவிக்க போறோம்னா, அங்க திருவிக்ரம பெருமான் இருக்கார். விக்ரம்யேன விஜிதானி ஜகந்தி பூம்னா விஸ்வஸ்யம் பரமகாமனவாமனந்தி விஸ்ராணயன் பிரணயினாம் விவிதான் புமர்த்தான கோப்தா சமே பவது கோபபுராதிராஜா. போகும்போதே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்ற வழக்கம் சம்பிரதாயத்துல. திருக்கோவலூர் போய் அப்புறம் பெருமாள் சேவிக்கிறது இருக்கட்டும், பெருமாள் இப்படிலாம் சேவிக்க போறேன் சேவிக்க போறேன்னு சொல்லிட்டே போறார். எப்படிப்பட்ட பெருமாள்னா, விக்ரம் யயேன விஜிதானி ஜகந்தி பூம்னா, திருவிக்ரம பெருமாள் தன்னுடைய மூணு அடியினாலே லோகம் மொத்தத்தையும் வளர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெருமாள், மகா ஐஸ்வர்யம் கொண்ட பெருமாள். விஸ்வஸ்யம் பரம காரணம் ஆமனந்தி, இந்த லோகத்துக்கெல்லாம் பரம காரணமாக இருக்கக்கூடியவர். லோகத்துல எல்லா வஸ்துவையுமே சிருஷ்டிச்சவர். முதல்ல அவர் லோகத்தை அளந்தவர். லோகத்தை அளந்தது எதுக்காக அப்படின்னா, இந்த லோகம் எனக்கு சொந்தம்னு தனக்கு சொந்தம் ஆக்கிக்கிறதுக்காக. இது யார் யாரோ தனக்கு சொந்தம்ங்கிறா. மகாவலி சக்கரவர்த்தி மொத்தமும் தனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னார். இந்திரன் வந்து இது என்னுடைய சொத்து, அவன் அபகரிச்சுட்டான், என்னுடைய லோகத்தை எல்லாம் மகாபலி அபகரிச்சுட்டான், உண்மையில் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னா. இந்திரன், இந்திரன் எனக்கு சொந்தம் சொல்ல, மகாபலி எனக்கு சொந்தம் சொல்ல, உங்க ரெண்டு பேருக்குமே சொந்தம் இல்லை, இது எனக்கு சொந்தம் அப்படின்னு காமிக்கணும்னு ஆசை பெருமாளுக்கு. ஏன்னா அவளுக்கு சொந்தம் வெறும உரிமையை கொண்டாடின் இருக்காளே தவிர உண்மையில் அவளுக்கு சொந்தம் இல்லையே. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பாரியா விந்தியாவளி அப்படின்னு பெயர். அவ கடைசியில் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றான்னு பாகவதத்தில் அழகா வரும். இந்த பெருமாள் வந்து மூணு உலகத்தையும் அளந்து மகாபலியை தன் வசப்படுத்திட்டார். படுத்திட்ட அப்புறம் விந்தியாவளி அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றான்.
உன்னுடைய ஐஸ்வர்யத்தை மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடையதுன்னு சொன்னார், இந்திரன் என்னுடையது அப்படின்னு அடம்பிடிச்சான், என் ஐஸ்வர்யத்தை அவன் பிடிங்கிட்டானே அப்படின்னு. ஆனால் இந்த இந்திரனாகட்டும் இந்த மகாபலிதான் ஆகட்டும், இவா இந்த இந்த லோகத்துல ஏதாவது ஒரு புள்ளையாவது இவா சிருஷ்டிச்சிருப்பாளா, இவளால் சிருஷ்டிக்க முடியுமா, இவா எப்படி தன்னுடையதுன்னு சொல்ல முடியும், நாம எந்த வஸ்துவும் நம்முடையது நாம சொல்லலாமோ, அந்த வஸ்து நாம சிருஷ்டிச்சது இல்லையே, பெருமாள் சிருஷ்டிச்சது தானே, மொத்தமே ஒரு புல்லு கூட நம்மளால சிருஷ்டிக்க முடியாது, ஒரு எறும்பு கூட நம்மளால படைக்க முடியாது, ஒரு தென்னை மரத்துல தேங்காய் வருதுன்னா அந்த தேங்காயை எடுத்து பெருமாளுக்கு நாம சமர்ப்பிக்கலாமே தவிர தென்னை மரத்துல தேங்காயை நம்மளால சிருஷ்டிக்க முடியாது, அது ஒரு நாள் முடியாது, மாமரத்துல மாம்பழத்தை நம்மளால சிருஷ்டிக்க முடியாது, அதை பகவான் சிருஷ்டிச்சா அதை வச்சு பகவானுக்கு கொடுக்கலாம், இல்ல அதை வேணா என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிக்கலாமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால யார் சிருஷ்டிச்சாங்கிறத வச்சு பார்த்தாலே இது யாருடையது அப்படின்னு நான் தெரிஞ்சிருவேன். அதனால உரிமையை கொண்டாடுறதே ஒரு வேடிக்கையா இருக்கு, ஏன்னா என்னுடைய இடம்னு சொல்ற மாதிரி சில பேர் ட்ரெயின்ல உட்காந்து என்னுடைய இடம்னுவான், உன்னுடைய இடம்னா கொஞ்ச நாள் தானே, அது உனக்கு சொந்தமான இடம் இல்லையே, நீ பைசா கொடுத்து வாங்கின இடம் இல்லை, இல்லை உனக்கு சொத்து எழுதி வச்ச இடம் இல்லை, ஏதோ நீ பிரயாணம் பண்ற வரைக்கும் நாங்கள் இருக்கிறதுக்காக உனக்கு ஒரு அனுபவ பாத்தியதா, நீ அந்த இடத்த அனுபவிச்சுட்டு இருக்கலாம், அவ்வளோதானே தவிர வேற எந்த உரிமையும் கிடையாது, அது விலை கொடுத்து வாங்கின இடம் கிடையாது. நாம இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் வரைக்கும் பிரயாணம் பண்ணும்போது முன்னாடி வந்து உட்காந்துட்டோம்னா ட்ரெயினில், அப்போ அந்த இடத்துல உட்காந்து அதை அனுபவிக்கலாம், நமக்கு அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் நமக்கு சொந்தம்னு எதுவும் நாம் சொல்ல முடியாது, நாம் இதை அனுபவிக்கலாம் அவ்வளோதான், நமக்கு இங்கே இருந்து நாம் அனுபவிக்கலாம், போக்கிய போகோபகரண போகஸ்தானம்னு சொல்கிற மாதிரி இந்த போகஸ்தானத்தில் இருந்துட்டு இந்த போக உபகரணத்தை கொண்டு இந்த போக்கிய பொருளை இந்த மாதிரி போகம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் அவ்வளோதானே தவிர இதில் எதுவுமே நம்முடையது கிடையாது. நமக்கு ஏதோ கர்மாதீனமாக அந்தந்த மாதிரியான போகம் எழுதியிருக்கு அவ்வளோதானே. அதனால விஸ்வஸ்வேயம் பரம காரணமாமனந்தி, அவனுடைய சொத்து அவன் சிருஷ்டித்த ஒரு வஸ்து, அதே பகவான் தானே யாசிச்சு கேட்டு வாங்கி அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு உலகத்தையும் அளந்து தன்னுடையது அப்படிங்கிறான். வெறும தன்னுடையதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான், அதனால நான் அளந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி அளந்து எடுத்து தன்னுடையதுன்னுட்டான். என்னடியால் யான் அளப்ப மூவணிமன் கேட்டுட்டான், மூவணிமன் குடு அப்படின்னா அவன் எங்கிட்ட போய் மூவணிமன் கேட்கிறியேங்கிறான் மகாபலி சக்கரவர்த்தி, எங்கிட்ட நிறைய என்ன கேட்கணும், உனக்கு கேட்க தெரியலையேங்கிறான், எனக்கு இது போரும்பாங்கிறார் அவர், இந்த மூவணிமன் போடும், மூவணிமன்ல திருப்தி இல்லாதவனுக்கு எதை கொடுத்தாலும் திருப்தி வராது, இது போரும் சொல்லப்புறம் அவன் கொடுத்தேன்னு சொல்ல தன்னடியாலே தான் அளப்ப மூவணிமன் வேணும்னு கேட்டிருக்கார், தானே அளந்து இந்த லோகத்தை எடுத்துக்கிறார். விக்ரம்யேன விஜிதானி ஜெகந்தி, அழகா சொல்றார், இந்த உலகத்தை எல்லாம் அளந்து லோகத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டார் அப்படிங்கிறார். விஜிதானி ஜெகந்தி, லோகத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டார், மகாபலியை ஜெயிச்சாச்சு, இந்திரனை ஜெயிச்சாச்சு, எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, எங்களையும் ஜெயிச்சாச்சு, எப்போ பூலோகத்தை அளந்தாரோ அப்போ பூமியில இருக்கிற நம்மள எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, ஏன்னா எல்லாம் அவருடைய சொத்து தானே, எல்லாரையும் சேர்த்து தானே அளந்திருக்க, இப்போ பெருமாள் அளந்து அளக்கும்போது இந்த பூலோகத்திலேயோ இல்லை மேல் லோகத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இருந்திருக்கோம், அப்போ நம்மளையும் ஜெயிச்சாச்சு பெருமாள். விக்ரம் ஏன விஜிதானி ஜெகந்தி பூம்னா, நம்ம அது ஒத்துக்கலை அப்படின்னா, அது புரியல அப்படின்னா நம்ம முட்டாள்னு அர்த்தம், அவ்வளோதானே தவிர அவன் ஜெயிச்சது இல்லைங்கிறது கிடையாது. சில பேர் தோத்தாலும் ஒத்துக்க மாட்டான், இல்லை நான் தோக்கலேன்னுவான், ஏன்னா அப்படி நடந்தா இப்படி நடந்தான்னு கதை பேசிட்டு இருப்பான், அந்த மாதிரி தேர்தலில் தோத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே தோத்தோன்னு ஒத்துக்க மாட்டான், எனக்கு 1% ஓட்டு அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி பெருமாள் ஜெயிச்சாச்சு. ஆனால் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி கதா புனசங்க ரதாச்சார விந்தாங்குஷ வஜ்ராஞ்சனம். ஆளா வந்தா சொல்ற, என்னுடைய தலையில உம்முடைய திருவடியை இன்னொரு வாட்டி வைக்கணும், கதா புனா மறுபடியும் வைக்கணுங்கிற, ஏன்னா ஏற்கனவே வச்சாச்சு, ஏற்கனவே அளந்தாச்சு, ஏற்கனவே தன்னுடையவனாக ஆக்கிண்டாச்சு நம்மளை எல்லாம், இப்போ நாம ஒத்துக்க வேண்டியதுதான் பாக்கி. விஸ்வசேயம் பரம காரணமாமனந்தி, ஏதோ அன்னைக்கு புரியாட்டா கூட இன்னைக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருக்கோவலூர்ல பெருமாள் அந்த திருவிக்ரம அவதாரத்தில் அப்படியே இருக்காராம், அதான் இந்த வரிக்கு பாவம் அதுதான், அன்னைக்கு நீ அளந்துட்ட, ஆனா அது அன்னைக்கு எனக்கு புரியல,
புரிஞ்சுதான் இந்த ஜென்மம் எடுத்திருப்பேனும். அன்னைக்கே புரிஞ்சு நல்ல கதிக்கு போயிருக்க மாட்டேனும். அன்னைக்கும் புரியல, ஆனா இன்னைக்கும் புரியாத போயிட போறதே அப்படிங்கிறதுக்காக அந்த ரூபத்தை எடுத்துட்டு திருக்கோவிலூர்ல திருவிக்கிரம அவதாரத்தை எடுத்துட்டு பெருமாள் தன்னுடைய திருவடியை உயர தூக்கிட்டு இருக்கார், அது புரிய வைக்கிறதுக்காக. அப்ப இன்னைக்காவது எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணணும், இன்னைக்காவது என்னை கோப்தாவா இருக்கணும், என்ன ரட்சிக்கணும், உங்களுடைய திருவடி கீழே வச்சு என்ன ரட்சிக்கணும் அப்படிங்கிற விஸ்வசேயம் பரம காரணமாமனந்தி அப்படிங்கிறது. உனக்கு நீ சிருஷ்டிச்ச வஸ்து, நானே நீ சிருஷ்டிச்ச வஸ்து தான், என்னுடைய கை கால் என்னுடைய ஞானம் மொத்தமே நீ தந்தது எனக்கு, லோகத்துக்கெல்லாம் காரணமானவன் நீ, அதனால என்னை அங்கீகரிக்கணும். விஸ்ராண என் பிரணயினாம் விவிதான் புமர்த்தானு, அது மாத்திரம் இல்ல, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். அவர் திரிக்குமா அவதாரத்திலேயே மகாபலிக்கு என்ன வேணுமோ அதை அவனுக்கு கொடுத்தார், இந்திரனுக்கு என்ன வேணுமோ அதை அவனுக்கு கொடுத்தார், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தார். விவிதான் புமர்த்தானு, அதான் முதலே பார்த்தோம், அலம் புரிந்த நெடுந்தடக்கையே அமரர் வேந்தன் அஞ்சிரைப்புள் தனிப்பாகன். அலம் புரிந்த நெடுந்தடக்கைங்கிற திருக்கோவிலூர் பாசுரத்திலேயே அலம்னா போரும்னு அர்த்தம், போரும் போரும் சொல்லிச்சு மேல 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 கொடுத்துருக்காங்க. கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கடுபொழில் சூழ், திருக்கோவிலூர்ல துர்காதேவி இருக்கா, கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட, அவள் என்ன கேட்டாலோ அதை அவளுக்கு கொடுக்குறார். பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே, பக்கத்துல மலையறையன் ஒரு மலை பருவத்து ரூபமா ஒருத்தன் இருக்காராம், அவன் சேவிக்கிறான், அவனுக்கு என்ன வேணுமோ அவனுக்கு கொடுக்குற. இந்த துர்காதேவி கற்புடைய மடக்கண்ணிங்கிறார், ரொம்ப கற்பு ரொம்ப அதிகமாக அவளுக்கு, ஆனா பெருமாளை தவிர வேற யாரும் சேவிக்க மாட்டான். அவளுடைய பதியா இருக்கிறவர் பரமசிவன், பதியாக பரமசிவன், ஆத்மாவுக்கு பத்தியாக பெருமாள், இவா ரெண்டு பேர் தவிர வேற யாருக்கிட்டையும் அவர் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. நமக்கெல்லாமே துர்காதேவியுடைய சரித்திரம் தெரியும், வேற யாரையாவது அவர் சேவிச்சதா கதை எங்கேயுமே கிடையாது, வேற யாரையும் லட்சியம் கூட பண்ணது கிடையாது. ஒன்று அவர் அவளுடைய சகோதரனாக மூத்த சகோதரனாக இருந்த கிருஷ்ணன் நம்ம பெருமாள், ரெண்டாவது அவருடைய பர்த்தாவாக இருந்த பரமசிவன், இருக்கிற பரமசிவன், இவா ரெண்டு பேரை தவிர வேற யாரையும் லட்சியம் பண்ணாமல் இருக்கக்கூடியபடினால கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமருகனு கமலவேணி பொற்புடைய மலையறையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அப்படின்னு ஆழ்வார் அழகா சொல்ற. இதுக்கு சொல்ல வந்தேன், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவளுக்கு அதை கொடுத்துருக்க, பிரம்மதேவனுக்கு வேண்டியது அவனுக்கு கொடுக்குறார், துர்காதேவிக்கு வேண்டியது அவனுக்கு கொடுக்குறார், அந்த பர்வதராஜனுக்கு என்ன வேணுமோ அதை அவனுக்கு கொடுக்குறார், யார் யார் என்னென்ன கைங்கேரியம் வேணும்னு தர்மம் அர்த்தம் காமம் எல்லாத்தையும் கேட்கிறாள். அவள் ஐஸ்வர்யம் வேணும் எனக்கு அப்படின்னா இந்திரன், சரின்னு ஐஸ்வர்யத்தை கொடுத்த, கைங்கரியம் வேணும் எனக்கு அப்படிங்கிற துர்காதேவி, சரின்னு கைங்கரியத்தை அவள் கொடுக்குற இங்க திருக்கோவிலூர் பெருமாள், அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவனுக்கு கொடுத்து, தர்மம் வேணும் அப்படின்னு கேட்டானா மகாபலி சக்கரவர்த்தி, சரின்னு அவனுக்கு தர்மத்தை கொடுக்குற, சரியா தானம் பண்றான் அவன், உமக்கும் தானம் பண்றேன், மொத்தத்தையும் இழந்தா கூட பரவாயில்ல தானம் பண்றேன்னா, சரின்னு அவனுடைய தான ராஜாவா அவன் இருக்கிறபடினால தானபதி அவன், அதனால அவனுடைய தர்மத்தை காப்பாத்துற, மகாபலி வாரி தர்மசீலன் யாரும் கிடையாதுக்கு பெருமையை காப்பாத்துற, யார் மோட்சம் வேணுமோ அவளுக்கு மோட்சத்தையும் கொடுக்குற, அது யாருன்னு பின்னாடி வரப்போகுது. அதனால போருங்கிற வரை நிறைய கொடுக்கக்கூடியபடினால விஸ்ராணையன் பிரணயினாம் விவிதான் புமர்த்தானு, தர்மார்த்த காம மோட்சங்கள் யார் யார் என்னென்ன மாதிரி கேட்கிறாலும் எல்லாத்தையும் கொடுத்துருக்க பெருமாள். கோப்தா சமே பவது கோப புராதிராஜா, அப்படிப்பட்ட திருக்கோவிலூர் எம்பெருமான் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் திருவிக்ரம அவதாரம் எடுத்து செய்த லீலைகளையும் இப்போ அவன் பண்ற விசேஷமான அனுகிரகத்தையும் எல்லாத்தையும் மனசில் நினைச்சிட்டு இதையே இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு போறாராம். பாதேயம் மாதிரி பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருக்கம், ரொம்ப தூரம் போறவாளுக்கெல்லாம் கையில கட்டுச்சோறு கட்டி எடுத்துன்னு போவா, நடுவில் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு சிரமம் தெரியாம இருக்கணும் தான் இந்த தியோதனம் எடுத்துன்னு போனா சிரமம் தெரியாம சாப்பிடலாம். அந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் பாத்தேயம் கட்டுச்சோறு எதுன்னு கேட்டானா புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாம இருக்கும், அதுதான் பாத்தேயம்.
பகவானுடைய நாமகீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிண்டே திருமலைக்கு ஏறுற மாதிரி இந்த பகவானை ஸ்மரிச்சுண்டே அப்படியே போயிண்டு இந்த கோப பூ அப்படின்னு சொல்ற திருக்கோவிலுக்கு போய் அங்க போய் பத்ராசாசன துஷ்ட திரிவிக்ரமஹா அங்க போய் பெருமாளை மங்களாசாசனம் பண்றாராம். தேகல்யதீஸ்வர தவே திருஷமீஸ்வரத்வம் துஷ்டூஷதாம் திசதி கத்கதிகானுபந்தம் வாசாலயத்யதஜமாம் கொச்சனக்ஷபாயாம் க்ஷாந்தேன தாந்த கவி முக்கிய விமர்தனேன. அங்கே போய் இவர் அருளி செய்த ஸ்தோத்திரம் தேகலீச ஸ்துதி அப்படின்னு பெயர். திருக்கோவிலூர் பெருமாளுக்கு தேகலீசன் அப்படின்னு திருநாமம், ஆயனார் அப்படின்னு சொன்ன மொழியோ. தேகலீசன் அப்படின்னா இடைகழி பெருமாள். இடைகழிங்கிறது ஆற்றுல ரேடியல் அப்படின்னு சொல்லுவோம். வாசலில் தாண்டின உடனே ஆற்றுக்கு உள்ளுக்குள்ளே போகாமல் ஆற்றுக்கு வெளியிலையும் இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்துக்கு ரேழில் அப்படின்னு பெயர். ரேழில் நிற்பா, உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு இந்த ரேழில் நிற்பா. வரலாம்னு சொன்னால் உள்ளே போகலாம். இப்போ ரேழிலுங்கிறது உள்ளையா அப்படின்னா உள்ளேன்னு சொல்ல முடியாது, வெளியிலன்னு சொல்ல முடியாது, அது இடை நடுவில் இருக்கு. அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் தேகலி அப்படின்னு பெயர், தமிழில் இடைகழின்னு பெயர். அங்கே பெருமாள் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார், அதனால் அந்த பெருமாளுக்கு இடைகழி பெருமாள். இடைகழி எம் மாயவன் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த பெருமாள் சமஸ்கிருதத்தில் தேகலீசன் அப்படின்னு சொல்லுவா. அந்த தேகலீசஸ்துதி பிரீதா, அந்த தேகலீசனை குறித்து இவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார், அதுக்கு தேகலீசஸ்துதின்னு பெயர். ஆதிபக்தஸ்துத மாதவா, அதில் பெருமாள் ரொம்ப பிரீத்தியானார் அந்த தேகலீச பெருமான் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். 74வது திருநாமம் வரும். இங்கே தேகலீசஸ்துதி பண்ணணும் அப்படின்னு இங்கேயும் இது பெருமாளுடைய லீலை தாங்கிற தேசிகனே சொல்கிற இந்த விஷயத்தை. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை உண்டு. எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ண தெரிஞ்சவா அவளுடைய அனுபவம் நிறையா இருந்தால் அது வாயில் வந்துடும், ஸ்தோத்திரம் வரும். அப்படிதான் விக்ரம் ஏன விஜிதானின்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் அங்கே போய் பெருமாள் சேவிச்சா என்ன ஆகும் கேட்டா. 2வது ஸ்லோகத்தை சொல்கிறார், ஸ்தோத்திரம் பண்ண முடியலையாம் இவருக்கு. தேகல்யதீஸ்வர தவே திசமீஸ்வரத்வம் துஷ்டூஷதம் திசதி கத்கதிகானுபந்தம். வாய் திறந்து பேசக்கூட முடியல, நாக்கெல்லாம் தழுதழுக்குரு. ஆனால் ஈதிருஷம் ஈஸ்வரத்துவம், எப்படிப்பட்ட ஈஸ்வரன் அவன்? லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிச்சவன் அப்படின்னா எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? லோகம் மொத்தத்தையும் ஆளந்தவன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? சிருஷ்டிச்சான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சம்ஹாரம் பண்ணி வச்சிருக்கான் இல்லையோ. அப்போ லோகம் முழுக்க சம்ஹாரம் பண்ணவன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? ஈஸ்வரன்னா ஆளக்கூடியவன் அர்த்தம், ஆள்பவன் அர்த்தம். இந்த ஆளக்கூடியவன் அப்படிங்கிறது இவனை மாதிரி யார் இருக்க முடியும்? யாராவது ஒரு வஸ்துவை சிருஷ்டிச்சு அதை ஆள்றாளான்னா, எத்தனையோ ராஜாக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவள் ஏதோ அந்த இந்த பிரதேசம் பாரத தேசத்தை ஆளக்கூடிய ராஜா, இல்லை இந்த பூமண்டலத்தை ஆளக்கூடிய ராஜான்னு வச்சுப்போம். அதாவது சிருஷ்டிச்சு ஆள்லையே, ஆனால் சிருஷ்டிக்கிறார், சம்ஹாரம் பண்ணுறார், அதை அளக்கிறார், என்னென்ன பண்ணுறார்? பாராளன், பாரிடந்து, பாறையுண்டு, பார் உமிழ்ந்து, பார் அளந்து, பாறை ஆண்ட பேராளன் அப்படின்னு சொல்கிறார் திருவங்கேழ்வர். லோகம் மொத்தம் அவருக்கு தான். உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் இந்த பூமியில் இத்தனை வந்துருக்கார். உண்டும் பூமியை சாட்டிருக்கார், எப்போ பிரளய காலத்தில். உமிழ்ந்தும் இந்த பூமியை வெளியில் விட்டுருக்கார், எப்போ சிட்டி காலத்தில். கடந்தும் இந்த பூமியை அவர் அளந்திருக்க, எப்போ திருவிக்ரம அவதாரத்தில். இடந்தும் இந்த பூமியை தன்னுடைய மூக்கில் வச்சிருக்கார், எப்போனா வராக அவதாரத்தில். உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் இந்த பூமியில சயன திருக்கோணத்தில் இருக்க, எங்கன்னா ஸ்ரீரங்கத்தில். நின்றும் திருவேங்கட மலையில. கண்டவாற்றால் தனதே உனகல நின்றான் தன்னை அப்படிங்கிறார் நம்மாழ்வார். தன்னுடையதான் இந்த பூமியும் காமிக்கிறாராம். ஏன்னா பூமியை இத்தனை பாடு படுத்தினோம் யாரு? தன்னுடைய பூமியா இருந்தால் தானே இத்தனை பண்ண முடியும். அப்போ தவ ஈதிருஷம் ஈஸ்வரத்வம், எப்படிப்பட்ட ஈஸ்வரன் நீ? ஈஸ்வரனா சாதாரணமானும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமா, இப்படிப்பட்ட ஒரு சொல்வமா, இப்படிப்பட்ட ஒரு ஆளுந்தன்மையா லோகத்துல எங்கேயுமே கிடையாதுன்னு இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தா அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்கு அப்படின்னு கட் ஜதிகானுபந்தம் நாக்கு தகுதி இருக்கு. ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் ஒரு யோக்கியதை வேணுமே. ஏதோ ஒருத்தர் 10 ரூபா கொடுத்தாரு அப்படின்னு அவரை ஸ்தோத்திரம் பண்ணா அது விஷயம் வேற. இப்படி லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியன்னு, இந்த மாதிரி அகிலாண்டு கோடி பிரம்மாண்டங்களை சிருஷ்டிச்சு அதையெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியன்னு போய் எங்கேயோ ஒரு பூனையில எங்கேயோ ஒரு பூமியில எங்கேயோ ஒருத்த வந்து நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சா இது எந்த நியாயம்?
அதனால பெருமாளுடைய ஐஸ்வர்யங்கிறது அனவதிக அதிசய ஐஸ்வர்யம். அது எல்லையே இல்லாமல் அபாரமான ஒரு ஐஸ்வர்யம். அதை போய் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு நாக்கு தழுதழுத்து இவர் பேசாம இருக்கார். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது அப்படின்னு பேசாம இருக்காரா? வாசாலயத்யதசமாம் கொச்சனக்ஷபாயாம் க்ஷாந்தேனதாந்த கவி முக்கிய விமர்தனேன. அப்ப பெருமாள் பார்த்தார், திருவிக்கிரம பெருமான், இவர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை அவருக்கு. இவர் தான் முதல்ல விக்ரமிய ஏனன்னு ஆரம்பிச்சுன்னு தான் வர்றார். ஆனா பெருமாளுடைய ஈஸ்வரத்துவத்தை பார்த்த உடனே நமக்கு யோகியதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்க, இப்ப இவரை பேச வைக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் பார்த்தா, திருவிக்கிரம பெருமாள் தன்னுடைய விற்த்தாந்தம் ஒண்ணு தான் பண்ண ஒரு லீலை ஒண்ணு ஞாபகம் முடித்தினாதான் இவருக்கு. இன்னொரு சமயம் ஒரு மூணு ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் மூணு பேர், பொய்க ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த மூணு பேரையும் ஸ்தோத்திரம் பண்ண வச்சுட்டார் பெருமாள். அவளும் முதல்ல ஸ்தோத்திரம் பண்றதா இல்ல, அவளும் பரமதாச பாவத்தில் தான் இருந்தா, அவளும் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை நினைச்சிட்டுதான் இருந்தா. ஆனா அந்த மூணு பேரையும் போட்டு நெருக்கி ஒரு ராத்திரியில ஒரு இடைகழியில மூணு பேர் இருக்கும்போது பெருமாள் நாலாவதாக போய் அவளை போட்டு நெருக்கி அவள் கிட்டேந்து வாயிலேந்து முதல் மூன்று திருவந்தாதி வர வச்சுட்டார் இல்லையா பெருமாள், அந்த பிரபாவத்தை இப்ப ஞாபகமுறுத்தினாராம். அதை பார்த்த உடனே உடனே தேசிகன் அடுத்தது தான் பேச ஆரம்பிச்சுட்ட. வாச்சாதயத்யதசமாம் கொச்சனக்ஷபாயாம் க்ஷாந்தேனதாந்த கவி முக்கிய விமர்தனேனா, கவி முக்கிய விமர்தனேன அவன் போட்டு நெருக்கினார். அதனால அதை காமிச்சு தேசிகனை பேச வச்சார். நான் அப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாத, உலகத்தை ஆளந்தவன், உலகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன்லாம் இருக்கட்டும், நான் பேச வைக்கிறவன், நான் நெருக்கியாவது பேச வைப்பேன், நெருக்கியாவது பாடல் பெறுவேன் அப்படின்னு தன்னுடைய வைபவத்தை காமிக்க உடனே வாச்சாலயதி, உடனே நானும் ஸ்தோத்திரம் பண்றேன் என்ன ஆரம்பிக்கிறேன். எதை ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, அதை தான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். நீர் நெருக்கின வைபவம் இருக்கோ இல்லையோ அதை ஸ்தோத்திரம் பண்றேன். நீர் உலகளந்த வைபவம் இருக்கோ இல்லையோ அதை ஸ்தோத்திரம் பண்றேன். அதை காட்டல இதுதான் ஆச்சரியம், இதை ஸ்தோத்திரம் பண்றேன். ஏன்னா சித்திரம் நத திரிஷு பதேஷு மிதானி தத்தேங்கிற தேசிகன், இது பெரிய ஆச்சரியம் இல்ல, நான் நினைச்சிட்டு இருந்தேன்பா, மூணு அடியில உலகத்தை எல்லாம் அளந்தது ஆச்சரியம் இல்ல, ஆனா மூணு பேர் கூட இருக்க முடியாத இடத்துல நீ போய் உள்ள போய் ஒன்றிணைந்து அதுதான் ஆச்சரியம் அப்படிங்கிற, லோகம் முழுக்க வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து பற்ற ஒரு இடத்துல உள்ளுக்குள்ள இருக்க இடமில்லாத இடத்துல உள்ள போய் இருந்திருக்கு. அப்போ பெருமாள் இந்த வைபவத்தை தான் பேசணும், அதுதான் பேச வச்சுதான் இவர. அதனாலதான் இந்த திருநாமத்துல கூட தேகலீசஸ்துதிப்ரீத ஆதிபக்தஸ்துத மாதவஹா அப்படின்னு வந்திருக்கு. ஆதிபக்தர் அப்படின்னா முதலாழ்வார்கள் மூணு பேர் ஆதிபக்தர்கள், பாட்டுக்குரிய பழையவர் மூவர் அப்படின்னு தேசிகன். பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டொருகால் பாட்டுக்கு அருள் தருமாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கு இருள் சக நான்மறை அந்தி நடை விளங்க வீட்டுக்கு இடைகழிக்கே வெளிகாட்டும் அம்மை விளக்கே. இடைக்கழியில வெளிகாட்டும் அம்மை விளக்கே, அதை பத்தி தான் நிறைய ஸ்லோகம் அருளி செய்யறார் இந்த இடத்துல. காசாரபூர்வ கவி முக்கிய விமர்த ஜன்மா பன்னாத்தடேக்ஷு சுபகஸ்ய ரசோ பகுஸ்தே துட்பாத பத்மமதுனி ஸ்வதனன்ய போக்யே நூனம் சமாஸ்ரயதி நூதன சர்க்கராத்வம் தீபேன கேனசித் அசீத ருச்சா நிசீதே ஸ்நேகோபபன்ன பரிசுத்த குணார்ப்பிதேன தஹ்ராவகாச நிபிடம் ததுஷிர்பவந்தம் ஸ்வாத்யாய யோக நயனாஹ சுச்சய கவீந்திராஹ. திருக்கோவலூர் எம்பெருமான் தேகலீசன் அனுபவிக்கணும்னா முதலாழ்வார்களை சொல்லாம இருக்க முடியாது, ஏன்னா அவருடைய விசேஷமான லீலை, திவ்ய பிரபந்தம் பிறக்கிறதுக்கே காரணமானவர் அந்த பெருமாள் தான். தேகலீசன் இடைகழியில வந்தார் பெருமாள். அப்பதான் ஒரு சமயம் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார்கள் மூணு ஆழ்வார்களும் தனித்தனியா வர அந்த ஊருக்கு ராத்திரி வேளையில, காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ண பொய்கை ஆழ்வார், கடன்மலையில் அவதாரம் பண்ண பூதத்தாழ்வார், திருமயிலையில அவதாரம் பண்ண பேயாழ்வார், மூன்று பரம பாகவதர்கள் ராத்திரியில நடுராத்திரியில தங்கறதுக்கு அவ வந்தபோது நல்ல மழை பெய்யும் போது அந்த மிருகண்டு மகரிஷி இருக்கார், அவருடைய ஆசிரமம் இருந்துதான் அப்போ அவர் இல்ல, அந்த ஆசிரமத்துல தங்கலாம் அப்படின்னு அங்க ஒரு இடைகழி ஒண்ணு இருக்கு, அங்க தங்கலான்னு பொய்கை ஆழ்வார் முதலில் போய் தங்குறார். நல்ல பல பலான் திருமன் நிட்டு இருந்து பரம சீவைஷ்ணவ லட்சணத்தோடு கூட எம்பெருமானையே மனசுல தியானம் பண்ணிட்டு
இப்படி போய் ஏழ்வார் உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாத்தியாய யோக நயனாக வள யோகிகள், பரமயோகிகள், எம்பெருமான தியானம் பண்ணக்கூடியவர்கள். அடுத்து கொஞ்ச நாளை கழிச்சு பூதத்தாழ்வார் அங்க வர வந்து உள்ள வரலாமான்னு கேட்கற. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல இடம் இருக்கான் பார்க்கணும். வெளியிலான மழை இருக்கு, வெளியிலான ஒரே இருட்டா இருக்கு. பெருமாளை நாளைக்கு தான் சேவிக்க முடியும். இப்போ வரலாமான்னு கேட்டா அவர் வந்திருக்கிற யாரும் பார்த்தா பரம பாகவதரா வந்திருக்க. அப்போ இவர் போய் வரலாமான்னு கேட்கறதாவது அவர் கட்டாயம் வரணும். அதனால வாங்கோர் உள்ள கூப்பிட்டுட்டார் பொய்கை ஆழ்வார். அப்போ இருவர் இருக்கலாம் அப்படின்னு விட்டார். ஒருத்தர் படுத்துக்கலாம், ஆனா ரெண்டு பேரா இருந்தா உட்காந்துருக்கலாம், உட்காந்துருக்கலாமே வாங்குவோன்னு விட்டார். அப்போ மூணாவதா பெய் ஆழ்வார் வர அவர் வந்து வரலாமா அப்படின்னு கேட்கச்ச பார்த்தா அவரும் பரம பாகவதரா இருக்க, அவரும் திருமணலா இட்டுருக்க, அவரும் மகா தேஜஸ்வியா இருக்க, அவரும் ஒரு யோகீஸ்வரரா இருக்க. உடனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே அப்படின்னா நீங்களும் தேவரீரும் உள்ள வரணும் அப்படின்னு கூட்டுக்கிறார். என்ன கேட்டா மூவர் நிற்கலாம் அப்படின்னு விட்டார். ஒரு பேர் நிற்கலாமே அந்த இடத்துல, ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். அப்படி மூணு பேர் நிற்கிறாளாம் அந்த ரேயில, அந்த சின்ன இடத்துல, அந்த இடைக்கழியில மூவர் நிற்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. வேற இன்னொருத்தர் நாலாவது ஒருத்தர் உள்ள வர முடியாது. வாசல் கடை கழியா உள்புகா காவறு பூங்கோவல் இடை கழியே பற்றி நீ, நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பணி மறைத்தவன் பாலா. வாசல் கடை கழியா உள்புகா காமர் பூங்கோவல், காமர் பூங்கோவல் இந்த திருக்கோவலூர் பாட்டுலதான் நம் முதலாளர்களே சொல்ற பாசுரம் இது. அந்த இடம் எப்படி இருக்குன்னா வாசல் கடை கழியா உள்புகா, இன்னொருத்தர் வெளியிலிருந்து யாரும் உள்ள வர முடியாதான், உள்ள இருக்கிறாலும் வெளியில போக முடியாதான். அப்படி ஒரு நெருக்குண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், உள்ள இருக்கிறாலும் வெளியில போக முடியாதபடி, வெளியில இருக்கிறாலும் உள்ள வர முடியாதபடி நெருக்குண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. வாசல் கடை கழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடை கழியே பற்றி, அப்படி ஒரு இடைகழி, அப்படி ஒரு இடை. அப்போ அந்த இடத்துல இவா மூணு பேர் சேர்ந்து நெருக்குண்டு அந்த இடத்துல இருக்கிறத பார்க்கறா ராம் பெருமாள். இவா மூணு பேரை போய் பேச வைக்கணும்னா நாலாவதா அவர் உள்ள நுழையிற. நான் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தானே வரணும். ஆனா கேட்காமே தானே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவன் கண்ணுக்கு தெரியாமே உள்ளுக்குள்ள பூந்துட்ட நாலாவதா ஒருத்தர். யாரோ வந்து நெருக்கிற, யாரும் தெரியல இவருக்கு. மூணு பேர் இருக்கும்போது நாலாவதா ஒருத்தர் வந்து நெருக்கிற, அதான் பக்தோ உபமர் தசக தேசிகன். அழகா ஒரு திருநாமம் சொல்ற திருக்கோவலூர் எம்பெருமானுக்கு, பக்தோபமர்த சக இந்த திருநாமம் இருக்கு. இது வேதத்துல கிடைக்காத ஒரு திருநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கிடைக்காத ஒரு திருநாமம், புராணங்கள்ல கிடைக்காத ஒரு திருநாமம், தேசிகன் வைக்கிற திருநாமம் பக்த உபமர்த சக. பக்தர்களை நெருக்குவதை தாங்கிக்கு கொள்ளக்கூடியவன் அர்த்தம். யார் நெருக்கினாலும் நம்ம தாங்க மாட்டோம். யோ ஏயா மேல வந்து விழறானு, ஏயா இடிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு. ஆனா பெருமாள் என்ன பண்றான்னா பக்தர்களுடைய உபமர்தம் வேணும்னு ஆசைப்படுறான், அவெல்லாம் போட்டு நெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். தேசிகனே என்ன பண்ற, பக்தோபமர்த சக அப்படின்னு முதல்ல நினைக்கிற. அப்புறம் அதை காட்டு, இது பெரிய விஷயம் இல்ல, பக்த பிரியாங்கிறார். பக்தர்களை நெருக்கிறத சகிச்சுக்கிறவன், சகிச்சுக்கிறவன் இல்ல, அத பிரியன், அதுல ஆசை உள்ளவன். அப்புறம் ஆசை உள்ளவன் மாத்திரம் இல்ல, பக்தோபமர்த ரசிகாங்கிறார். இதுலே தேகலீசுத்திரிய அதை ரசிக்கிறவனா, பக்தோபமர்தத்தை ரசிக்கிறவன், அவர்கள் நெருக்குவதை ரசிக்கிறவன் இவன். அப்படி ஒரு திருநாம். அதனால்தான் நாலாவதா உள்ளுக்குள்ளு போய் அவளை போய் நெருக்கிறாராம். யாரோ நெருக்கிறாளே அப்படின்னு பாக்குறாவா, யாருன்னு தெரியல, யார் வருவா இந்த இடத்துல அப்படின்னா, அப்ப அவளுக்கு புரிஞ்சிருக்கு மனசுக்குள்ள பகவான் தான் வந்திருக்க. இங்க பாகவதால் மூணு பேர் இருக்காளோ அங்க பகவான் ஒருவர், பகவான் தான் வந்திருக்கார். ஆனா அவரை பார்க்கணுமே, அவரை நேர சேவிக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பகவானை நேர சேவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, பெருமாள் நேர சேவிக்கிறேன்னா இருட்டா இருக்கு, ஒரே இருட்டு போகணும்னா விளக்கு ஏத்தணும். அப்போ பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு விளக்கு ஏத்தணும் அப்படின்னா எந்த விளக்கு ஏத்துறது, கோயிலில் பெருமாள் இருக்கார் அப்படின்னா விளக்கேற்றி பெருமாளை சேவிக்கிறோம். ஆனா இந்த பெருமாள் அப்படி கிடையாது, இவர் கண்ணுக்கு தெரியாம வந்திருக்கிறவர். அப்ப இந்த பெருமாளை சேவிக்கிறேன்னா என்ன விளக்கேத்தணும் அப்படின்னா, பொய்கை ஆழ்வார் தான் பாட ஆரம்பிக்கிறார். வையம் தகழியா பார்க்கடலே நெய்யாக வெய்ய சுடரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நின்றுகே என்று.
ஐயம் தகலியா, இந்த லோகமே ஒரு விளக்காகணும், வாடு கடலே நெய்யாக, இந்த கடலே நெய்யாக்கணும், வெய்ய கதிரோன் விளக்காக, சூரியனே விளக்காகணும், ஜோதியா இருக்கணும். லோகத்துல எல்லா இடத்துல இருக்கவனை பார்க்கணும்னா எந்த மாதிரி விளக்கு ஏற்ற முடியும்? நாம ஒரு மூலஸ்தானத்தில் இருக்க பெருமாள் சேவிக்கணும்னா மூலஸ்தானத்துல விளக்கேற்றலாம். லோகம் முழுக்க வியாபிச்சு இருக்கிற மகாவிஷ்ணு, அவரை சேவிக்கணும் அப்படின்னா இந்த லோகத்தையே விளக்காக்கணும், பூமியே விளக்காக்கி இந்த சமுத்திரத்திலேயே சமுத்திரத்தையே நாம வந்து எண்ணெய் ஆக்கணும், அப்பதானே அவனை சேவிக்க முடியும். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படின்னா பஞ்சபூதங்களாகவும் பெருமாள் தான் இருக்கான், அகிலாண்டு கோடி பிரம்மாண்டமாகவும் பெருமாள் தான் இருக்கான்னு சேவிக்கிறேன்னா அப்போ அப்படிப்பட்ட ஒரு விளக்கேற்ற. நான் என்ன அர்த்தம் கேட்டா, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான்ங்கிறத புரியணும்னா எல்லாமே பகவானுடைய அம்சம், எல்லாமே பெருமாளை பார்க்கணும், எல்லாத்தாலையும் பெருமாளை பார்க்க முடியணும். உனக்கு நம்முடைய அழகை எங்க தெரியும் கேட்டா கண்ணாடியில தெரியும், பெருமாளுடைய அழகை எங்க தெரியும்னா ஒவ்வொரு வஸ்துலையும் தெரியும், உலகத்துல ஒவ்வொரு வஸ்துலையும் அவனுடைய சௌந்தரியம் தெரியும். ஏன்னா எத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமது உஜிதமேவா தத்த தேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவங்கள், எது எது அழகா இருக்கோ அதெல்லாம் பெருமாளுடைய அழகு, எது எது கண்ணை பறிக்கிறதோ அது பகவானுடைய கண், பகவானுடைய ஒரு அம்சம் அதுல இருக்குங்கிற அந்த மாதிரி பொய்கை ஆழ்வார் அந்த விளக்கினால் தானே இவனை பார்க்க முடியும் அப்படின்னு பாட ஆரம்பிச்சார். என் பூதத்தாழ்வார் பார்த்தார், அது இருந்தா கூட போறாது, உள்ளுக்குள்ள பெருமாள் சேவிக்கணும் இல்லையோ, அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற இருட்டு போகணும், ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற இருட்டு போகணும் அப்படின்னா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யா இன்புருவு சிந்தை இடை திரியா, அன்பே தகலியா, நமக்கு இருக்கக்கூடிய அன்பு இருக்குல்ல பெருமாள் கிட்ட அன்பு, அதுவே விளக்காக்கணும். ஸ்ரத்தை இருக்கே அதே நெய்யாக இருக்கணும், இன்புருவு சிந்தை இடுதிரியா, நம்மளுடைய சிந்தையே திரியாக்கணும், ஸ்ரத்தை பக்தி பிரேமம் இதெல்லாம் இருந்தால் தானே பெருமாளை பார்க்க முடியும், இல்லாட்டா உள்ள ஒரே இருட்டா இருந்தா எப்படி பெருமாளை பார்க்க முடியும்? அதனால வெளியிருட்டு போனா போறாது, உள்ள இருக்கிற இருட்டும் போகணும், அப்பதான் பெருமாளை சேவிக்க முடியும். வருத்தும் புறவிருள் மாற்றா எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற தெரித்து அந்த நித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசன்யம் இறையவனே. பொய்கேழ்வர் என்ன பண்ணான்னா வருத்தும் புற இருள் மாற்ற வெளியில இருக்கிற இருட்ட மாத்தினார். பூதத்தாழ்வார் என்ன பண்ணான்னா இறைவனை காணும் இதயத்து இருள்கட ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றிய பூத திருவடி தாள்கள், அழகான பாசுரம் இதெல்லாம். இதயத்து இருள் கட, உள்ளுக்குள்ள இருக்கிற இருட்டு போகணுமே அப்படின்னு உள்ள ஞானம்ங்கிற விளக்கேத்துற பக்தி அப்படிங்கிறதையும் வச்சு ஸ்ரத்தா ஆர்வம் அப்படிங்கறத வச்சு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன், ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் அப்படிங்கிறார். அப்பதான் பெருமாளை சேவிக்க முடியும், வெளியிலையும் பெருமாளை சேவிக்கணும் உள்ளேயும் பெருமாளை சேவிக்கணும். சுவாத்தியாய யோக நயனாக இப்படி ரெண்டு விளக்கு ஏற்றினப்புறம் பேயாழ்வார் அந்த பெருமாளை சேவிச்சுட்டார். சேவிச்சுட்டு திரு கண்டேன் பொன்மே நீ கண்டேன் நான் கண்டேன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சார். இப்படி மூணு ஆழ்வார்கள் மூன்று திருவந்தாதி பாடுகிறார், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் தெரியும். புதத்தாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று பார்த்தேன்கிற பலனை அனுபவிக்கிற விளக்கேத்தியா சனா பார்க்க வேண்டியது தானே. தீபேன கேனச்சித்து அசி தரு சாரி சீதே ஸ்னேகோபன்ன பரிசுத்த குணார்ப்பிதேன, அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை வச்சிருக்கார் தேசிகன். தக்ராவகாச நிபிடம் ததிருஷுர்பவந்தம் ஸ்வாத்தியாய யோக நயனாக சுஜய கவீந்திராக, ஸ்வாத்தியாய யோக நயனாக, அதாவது வேதத்தில் ஒரு விஷயம் இருக்கு, எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுல ரெண்டு இருக்கு, ரெண்டு வித்தியே இருக்கு, ரெண்டு விதமான ஞானம், ஒன்னு பரோக்ஷம்னு பெயர், இன்னொன்னு அபரோக்ஷம் அப்படின்னு பெயர். பரோக்ஷம் அப்படின்னா முதல்ல வேதா தியனம் பண்ணி சாஸ்திரா தியனம் பண்ணி எம்பெருமானுடைய சுரூபம் விபூதிகள் குணங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது பரோக்ஷம் அப்படின்னு பெயர். பெருமாள் இப்படி இருப்பார், ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறார், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன், சத்தியஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாக அனந்த ஸ்வரூபமாக அமலஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனுடைய குணங்கள் என்னென்ன கேட்டோ, அப்போ சர்வஜத்வ சர்வசங்கல்பத்வ அபதபாபத்வ விரஜத்வ விமிருத்தித்வான்னு அவனுடைய குணங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு
பரமபுருஷனுடைய சுரூபம் இப்படி, குணங்கள் இப்படி, விபூதிகள் இப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இது பரோக்ஷம் அப்படின்னு பெயர். அபரோக்ஷம் அப்படின்னா என்ன கேட்டா, மனசினாலே யோகம் பண்ணி தியானம் பண்ணி அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அபரோக்ஷம் அப்படின்னு பெயர். வெளியில தெரிஞ்சுட்டேன் புரிஞ்சுட்டேங்கிறது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ற மொழியும். அப்போ யோகத்தினாலே அபரோக்ஷமாது, நேர பாக்குற மாதிரி பகவத் அனுபவம் நேர பாக்குற மாதிரியான ஒரு ஆனந்தம், அது அபரோக்ஷம் அப்படின்னு பெயர். ஒன்னு வேதத்தினாலே, இன்னொன்னு யோகத்தினாலே. வேதத்தினாலே வரக்கூடியது பரோட்ச ஞானம், புரியும். யோகத்தினாலே வரக்கூடியது அபரோக்ஷ ஞானம், புரியும் இல்லை, இது தெரியும். அதெல்லாம் பெருமாள் புரியணும், அப்புறம் பெருமாள் நன்னா தெரியணும். இது ரெண்டு விதமான ஞானம் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த புரியறத பத்தி தான் பொய்கை ஆழ்வார் சொல்றார். வெளியில விளக்கேத்தி பெருமாள் புரிய வச்சவர், உள்ள விளக்கேத்தி பெருமாள் தெரிஞ்சது தெரிய வச்சவர் பூதத்தாழ்வார். ஏன்னா ஞான விளக்கு ஏத்தி அன்பைய தகலியா பக்தியினாலே யோகத்தினால. அதனால வேதம் சொல்றது ஒண்ணு வேதம், இன்னொன்னு யோகம் சொல்றது இல்லையோ, அதுதான் தேசியம் சொல்ற. சுவாத்தியாய யோக நயனாக, ஒருத்தர் சுவாத்தியாய நயனரா, வேதமே கண்ணா கொண்டவர். இன்னொருத்தர் யோக நயனர், யோகத்தை கண்ணா கொண்டவர். இவர் ரெண்டு பேர் பார்த்தா, அப்போ பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூணாவது நேர பார்த்துட்டார். அது என்ன கேட்டா, பலனாக சீவைகுண்ட யோகத்துல பெருமாள் நேர பார்க்குது. இது ரெண்டும் உபாயம் தானே, வேதத்தினால பெருமாள் தெரிஞ்சுண்டு, யோகத்தினால பெருமாளை தெரிஞ்சுண்டு இருந்தால் சீவைகுண்டத்துல பெருமாளை நேர அனுபவிக்கலாம், அது சாட்சாத் அனுபவம், அது பேயாழ்வார்க்கு. அது உபாயத்தையும் உபயத்தையும் சேர்த்து காமிக்கிற ஒரு வைபவம். தக்ராவகாச நிபிடம் ததுஷுத்பவந்தம் சுவாத்தியாய யோக நயனாக சுச்சய கவீந்திராக காசார பூர்வ கவி முக்கிய விமர்த ஜன்மா. அழகா சொல்ற தேவலீச ஸ்தித்தில ஆதிபக்தஸ்துத மாதவாக, அப்படிதான் அந்த பெருமாள் அப்படிதான் அனுபவிக்கும். ஆழ்வார் எப்படி அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி தேசியன் அனுபவிக்கிறதா ஒரு அழகு. ஆச்சாரியர்களுக்கு அதுதான் அழகு. அவர் சொல்றார், ஒரு கரும்பா பெருமாளே பந்தா தட்டேக்ஷு சுபகஸ்ய ரசோ பகுஸ்தே விஷயம் சொல்லி முடிச்சுடணும். திருக்கோவலூர்ல பெண்ணையார் இருக்கு, அதன் கரையில நிறைய கரும்பெல்லாம் விளைஞ்சிருக்கான். தீங்கரும்பு கண் வளரும் கதனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானேங்கிற திருமங்கி ஆழ்வார். கரையெல்லாம் நிறைய கரும்பு வளர்ந்துருக்கு, தீங்கரும்பு, தீங்கரம்பு கண் வளரும், நல்ல அழகான கரும்பா, நல்ல இனிமையான கரும்பு நிறைய வளர்ந்துருக்கு. தேசியம் சொல்ற பெண்ணையாற்றுக்கரையில வளர்ந்த கரும்பே பெருமாள் தான், நல்ல கரும்பு, உத்தமமான ஒரு கரும்பு எம்பெருமான் தான். ஏன்னா கரும்பே அப்படிங்கிறார் ஆழ்வார், கண்ணலே அப்படிங்கிற, கட்டியே அப்படிங்கிற, அத்தனை மதுரமானவன். அந்த கரும்பை எடுத்து அதை மிஷின்ல நடுவில் கொடுத்தாச்சுன்னா அந்த கரும்பு பிழிஞ்சு அப்படியே சக்கையை எடுத்துட்டு சாறு நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இந்த கரும்பை என்ன பண்ணித்தான், இந்த மூணு பேர் நடுவில் நெருக்குண்டு உள்ளுக்குள்ள மாட்டின்னு இருட்டா, பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நடுவில் இந்த எம்பெருமான்கிற கரும்பே போய் மாட்டிக்க, அதான் அப்படியே அதை பிழிய அதிலிருந்து வந்த சாறு இருக்கொல்லியோ அதுதான் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூணாம் திருவந்தாதி. நூனம் சமாசிரயதி நூதன சர்க்கராத்வம் பன்னா தடேக்ஷு சுபகஸ்ய ரசோ பகுஸ்த. என்ன புரிஞ்சுட்டா, அத்தனை சாறு அத்தனை இனிமையானதான் இந்த மூன்று திருவந்தாதிகளும். அது என்ன கரும்பே வந்து மூன்று திருவந்தாதி உண்டாக்கிட்டு. நம்ம கூட மிஷினில் பார்த்துருக்கோம், கரும்பை கொடுத்து அங்கிருந்து கரும்பு ரசம்னு கொடுக்குறான். ஆனா எந்த கரும்பாவது கிட்ட போய் என்ன கொஞ்சம் பிழிஞ்சு ரசமாக்கி கொடு அப்படின்னு கேட்டிருக்கா. ஆனா இந்த கரும்பு பெருமாளுங்கிற கரும்பு நேர போய் மூணு பேருக்கு நடுவுல மாட்டிண்டு அவ கிட்ட தானே பிழிப்பட்டு ஒரு ரசத்தை வரவழைச்சு பெருமாளுக்கு மகா ஆனந்தம். இப்போ மூன்று திருவந்தாதிகள் பெருமாளுக்கு கிடைச்சது இல்லையா, இன்கவி பாடும் பரம கவிகளால், அப்படி பரம கவிகள்னாலே மூணு பிரபந்தம் கிடைச்சது, அதுதானே எல்லா பிரபந்தத்துக்கும் மூலம், நாலாயிரத்துக்கும் மூலமான மூணு பிரபந்தம் அதுதானே, முதல் முதல்ல வந்தது தானே, ஆதி பக்தர்கள் அவர் தானே, பாட்டுக்குரிய பழையவர் அவர் தானே, அந்த மாதிரி அவளை பேச வச்சது இந்த தேகலீச பெருமான் தானே. அதனால அந்த தேகலீச பெருமானுடைய அந்த வைபவம் தான் என்னை இப்ப பேச வைக்கிறது. ஆச்சால யத்யதசமாம் கொச்சநக்ஷபாயாம் க்ஷாந்தேன அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு இதையே இன்னும் விஸ்தாரமா ஸ்தோத்திரம் பண்ற அதை காமிக்கிறதாக இந்த திருநாமம் தேகலீச ஸ்துதி பிரீத ஆதிபக்த ஸ்துத மாதவா. அன்னைக்கு முதலாழ்வார்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது எந்த ஒரு சந்தோஷம் இருந்ததோ பெருமாளுக்கு, அந்த சந்தோஷம் இப்போ தேகலீச ஸ்துதி பண்ணும்போது இருந்துதான் பெருமாளுக்கு.
ஏன்னா இவரையும் பேச வச்சபடினால அவளை பேச வச்சு சந்தோஷப்பட்டவன் இவரையும் பேச வச்சு சந்தோஷப்பட்டான் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். தொடர்ந்து தேசியனுடைய யாத்திரையை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.